இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் 2 ஆண்டுகள் கழித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட்செப்பர் பள்ளியில் இன்று காலை 8 மணி அளவில் தொடங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் உதயிடம் கேட்கலாம். வணக்கம் தினேஷ் உதய். இந்த நடிகர் சங்க தேர்தலின் வாக்கு எண்ணிக்கைக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? வணக்கம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2019 ஆம் ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலானது நடைபெற்ற நிலையில் தற்போது 2 ஆண்டுகள் கழித்து இன்று இந்த நடிகர் சங்க தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குட் ஷெப்பர்ட் பள்ளியில் காலை 8 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. 2015 ஆம் ஆண்டு நடிகர் சங்கத்திற்கு விஷால் தலைமையிலான அணி தேர்வு செய்யப்பட்டது. அதன் பிறகு அவர்களின் பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு 2018 ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது அந்த தேர்தலானது 2019 ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்றது. அந்த தேர்தலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. சிலர் வந்து வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் நடிகர் சங்க தேர்தலின் மீது வந்து தொடரப்பட்டது. அந்த வழக்குகளானது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக நடிகர் சங்க தேர்தல் மீது தொடரப்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டதன் அதன் அடிப்படையில் தற்போது இந்த நடிகர் சங்க தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை 8 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. முன்னாள் நீதிபதி பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கைக்காக வங்கி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 12 வாக்குப்பெட்டிகள் தற்போது இந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குட்செப்பட் பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த குட்செப்பட் பள்ளியை சுற்றி முழுவதுமாக ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். 8 மணிக்கு பிறகு இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தமாக 29 பதவிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. 24 செயற்குழு உறுப்பினர், 1 தலைவர், 2 துணைத்தலைவர், 1 பொதுச்செயலாளர் மற்றும் 1 பொருளாளர் பதவிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை வந்து தொடங்கி இருக்கிறது. இந்த நடிகர் சங்க தேர்தலை பொறுத்தவரை நாசர் தலைமையிலான ஒரு அணியும் பாக்கிரா தலைமையிலான இன்னொரு அணியும் வந்து போட்டியிட்டனர். நாசர் தலைமையிலான அணியின் பாண்டவர் அணியும் பாக்கிரா தலைமையிலான சுவாமி சங்கரதாஸ் அணியும் போட்டியிட்டிருந்த சூழ்நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கையான தொடங்க இருக்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு பதவிகளுக்கான யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் இங்கே வந்து அறிவிக்கப்பட இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மேல்முறையீடு ரத்து செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி தினேஷ் உதய்.